தமிழகத்தில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்படலாம் என்று தகவல் பரவியது. ஆனால் திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கவர்னர் ஆர் என் ரவியை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டு உள்ளது, சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து ஆளுநரிடம் புகார் மனு அளித்துள்ளதாக கூறினார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது புதுக்கோட்டை கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் 1 216 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி இமயவரம்பன், இன்ஸ்பெக்டர்கள் ஜவஹர் பீட்டர் ஆகியோர் நீதிபதி ஜெயந்தியிடம் தாக்கல் செய்தனர். 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவது ரிசர்வ் வங்கியின் ரூபாய் நோட்டு மேலாண்மை நடவடிக்கைகளின் ஒரு பகுதி என ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்தார். இது பண நிர்வாகத்தின் வழக்கமான நடைமுறைதான், எனவே மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சுற்றுலா தொடர்பான G20 பணிக்குழுவில் 3வது கூட்டம் காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் இந்த மாநாடு நடைபெற உள்ளதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. இத்தாலியின் ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆண்களுக்கான ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் ஹோல்கர் ரூனே, டேனியல் மெட்வடேவ் ஆகியோர் மோதினர். இந்த ஆட்டத்தில் டேனியல் மெட்வடேவ் 7-5, 7-5 என்ற செட் கணக்கில் ஹோல்கர் ரூனேவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பிரிஜ் பூஷன் சிங் உண்மை கண்டறியும் சோதனைக்கு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். புகார் கூறியுள்ள வினேஷ் போகட் மற்றும் பஜ்ரங் புனியா ஆகியோருக்கும் அதே சோதனை நடத்தப்பட்டால் சோதனைக்கு நானும் தயார் என்றார் பிரிஜ் பூஷன். அவரது சவாலை போராடும் வீரர் வீராங்கனைகள் ஏற்றுக்கொண்டு உள்ளனா்?